वेलकम बैक टू एसडी लाइफस्टाइल। ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ரேபிட் பென் தான் செய்ய போகிறோம். ஒரு பென்னை அழகாக ஒரு டெக்ரேட் தான் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இதை எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த போரிங்கான பென்னு, இதில் தான் நான் வந்து பென் வந்து செய்ய போகிறேன், ரேபிட் பென் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு பிங்க் கலர் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இந்த கம் அப்ளை பண்ணிக்க போகிறோம். அந்த பென் சைஸ் அளவுக்கு கரெக்டாக வந்து எடுத்துக்கோங்க. இப்போ கம் போட்டுக்கோங்க. ஃபெவிகாலே அக்கா போட்டிருக்கேன், நான் போட்டிருக்கேன். நீங்கள் எந்த கம் வேணால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஸோ இப்போ கம்மெல்லாம் வெளில தெரியும் இந்த மாதிரி போட்டது. ஸோ அதனால கை வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இல்லாட்டி நீங்கள் ப்ரெஷ் வச்சு கூட இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், பெயிண்ட் ப்ரெஷ் வச்சு. இப்போ நம்ம பென் இருக்குல்ல, அதை கம் அந்த மாதிரி அந்த பேப்பரில் கம் போட்டிருக்கோம்ல, அதில் இந்த மாதிரி ஒட்டிட்டு சுத்த போகிறோம். ஸோ பாருங்கள் நான் பண்ணுறது இந்த மாதிரி சுற்றிக்க போகிறோம். இந்த மாதிரியான டிஆவேஸ் இன்னும் நிறையா வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பட் நம்ம இந்த பென்னு பார்க்குறதுக்கு இன்னொன்று வேணும்ல, ரேபிட். அதனால நம்ம ரேபிட் செய்யலாம். அதுக்கு பிங்க் கலர் கலர் பேப்பர்லேருந்து ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நான் ரவுண்ட் பண்ணி அளவு வந்து பார்க்குறோம், கரெக்டாக இல்லை. ஸோ அதனால் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம ரிங் மாதிரி இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பென் மேலே வச்சு நான் வந்து செக் பண்ணுறேன், எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ நான் வந்து அந்த ரிங்லேருந்து எண்டு பாயிண்டில் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்க போகிறேன். கம் போட்டு எப்படி ஒட்டுறேன்னா, எண்டு பாயிண்டில் கம் போட்டு நான் இந்த மாதிரி ரிங் மாதிரி செஞ்சுக்க போகிறேன். ஓகே, இந்த மாதிரி ஒட்டியாச்சு. அதுக்கப்புறமா இன்னொன்று ஒரு கலர் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க, பிங்க் கலர். நீங்கள் இது கலர்ஃபுல்லாக கூட செய்யலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி பனி, அதுக்கப்புறம் பப்பி, கேட், யூனிகார்ன் நிறையாவே செய்யலாம். ஸோ நான் இந்த இந்த ரிங்கை வச்சு இந்த மாதிரி ஒட்டிட போகிறேன். அதுக்கப்புறம் இந்த ரிங்கு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த ரிங்கில் மேலே சைட் கார்னர்ஸ் ஃபுல்லாக சுற்றி கம் அப்ளை பண்ணி அந்த கலர் பேப்பரில் ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிட்டர் மாதிரி கூட செய்யலாம். ஒரு நான் சொல்கிற ஒரு கிளிட்டர் உள்ள டிரான்ஸ்பரண்ட்டாக இன்னொன்று ஒரு ரேபிட் பென் கூட இருக்கும். அது வேணும்னா என் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ கம் போட்டாச்சு, இது ஒட்டாது. ஸோ நான் வந்து அதை எடுத்துகிட்டு நான் வந்து ஹார்ட்லூகனுக்கு வச்சிருவேன். ஸோ அதை வந்து அப்புறமா காட்டுறேன். இப்போ நம்ம பனிக்கு இயர் செய்யலாம். இயர் செய்கிறதுக்கு ஒரு பிங்க் கலர் குட்டியோண்டு கலர் பேப்பரை எடுத்துருக்கேன். நான் ஃபுல்லாகவே இந்த பென் பிங்க் கலர் தான் செய்ய போகிறேன். இப்போ அதில் நம்ம இயர்ஸ் வரைஞ்சிக்கலாம். எப்படின்னா இங்கே இந்த மாதிரி நான் வரைகிற மாதிரி நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. உங்ககிட்ட பிங்க் கலர் இல்லைன்னா நீங்கள் எந்த கலர் வேணாலும் செஞ்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். நான் வந்து இஷ்டப்படி பிங்க் கலர் செய்கிறேன். நீங்கள் ஆரஞ்சு கலர், கலர்ஃபுல்லாக எப்படி வேணாலும் செய்யலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை கட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிடுறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணால் தான் நான் போஸ்ட் பண்ணுறேன் எல்லாம் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து கிடைக்கும். இப்போ நான் இந்த மாதிரி இயர்ஸ் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இயர்ஸ் வந்து க்யூட்டாக இருக்கணும், பார்க்குறதுக்கு லென்த்தாக க்யூட்டாக இருக்கணும். ஸோ இப்போ வெட்ட பாருங்கள். இன்னும் நிறையா பென் டெக்ரேட்டர்ஸ் இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில், நான் போ கண்டிப்பாக போடுறேன். அதுக்கப்புறமா நான் வந்து இயர்ஸை தனித்தனியாக இந்த மாதிரி வெட்டிடுறேன். இந்த மாதிரி வெட்டிட்டு நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறேன். எதுக்கு நம்ம ஐடியா பாருங்கள். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு பனி இயர்ஸ்க்குமே. இப்போ நம்ம அதை வந்து பார்த்துடலாம். ஸோ நம்ம காய வச்சிருந்தோல பாரு, நம்ம வந்து அந்த காய வச்சிருந்தோல நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ காய வச்சிருப்ப அப்படியே தெரியுது, நான் ஹார்ட்லூகன் வச்சு ஒட்டியிருக்கேன். அதை எடுத்துகிட்டு நான் ஹார்ட்லூகன் வச்சு ஒட்டியிருக்கேன். இதை வந்து கட் பண்ணிட்டேன்.
கட் பண்ணிட்டு ஹார்லுகல்லு இது மாதிரி த்ரெட் த்ரெட்டாக வரும் நூல் நூலாக அது வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இழுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு கலர் பேப்பர் வந்து எடுத்துக்கிறேன். பிங்க் கலர்னால் நான் எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக ஃபுல் கலர் பேப்பர் வந்து எடுத்துக்கிறேன். நான் ஃபுல்லாக ஃபுல் பிங்க் கலர்னு சொன்னேன், சாரி கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு. இப்போ நான் இது வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டு கட் பண்ணிக்கிறேன். நான் செய்யும் போது உங்களுக்கு இப்போ நல்லா வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டியாச்சு அண்ட் காஞ்சிருச்சு கூட பாருங்கள். நான் தட்டி காட்டுற பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இதில் கொஞ்சம் ஐஸ் வரைய போகிறோம், பனி ஃபேஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஐஸ் வரைகிறேன். ஐஸ் நிறைய பேர் இந்த மாதிரி ஐஸ் தான் வரைவாங்க. அதுக்கப்புறமா ஒரு க்யூட் க்யூட் ஸ்மைலி க்யூட் க்யூட் செக்ஸும் வரைஞ்சிக்கிறேன். இப்போ வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம இது பண்ணி வச்சுருந்தாலும் அந்த பனி இயர்ஸ் அதை நம்ம வந்து ஒட்ட போகிறோம். அந்த ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது இந்த மாதிரி ஈஸியாக ஒட்டிடலாம். ஸோ அதனால் இதுதான் நம்ம ஐடியா. நான் சொன்னல என்ன ஐடியான்னு, இதுதான் நம்மளோட ஐடியா. ஸோ இந்த மாதிரி பன்னியர்ஸை நம்ம வந்து ஒட்டிக்க போகிறோம். ஸோ ஒட்டுறதுக்கு நான் முதல்ல உங்கள்கிட்ட என்ன காட்டுவேன்னா, ஃபெவிகால் வச்சு தான் ஒட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். பட் ஃபெவிகால் வச்சு இல்லை, நான் எந்த வச்சு ஒட்ட போகிறேன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணலாம் இருப்பேன், ஆனால் ஃபெவிகால் வச்சு ஒட்ட மாட்டேன். நான் வந்து இதை மாற்றிட்டு இதில் நம்ம வந்து ஹார்ட்லுகன் தான் ஒட்ட போகிறோம்னு சொல்லுவேன். ஸோ இப்போ அந்த ஹார்ட்லுகன் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த ஹார்ட்லுகனை வச்சு தான் ஒட்ட போகிறேன். ஸோ இப்போ ஒட்டியாச்சு. நீங்கள் அனாபோன் எந்த க்ளூ வேணாலும் ஸ்ட்ராங் க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம், ஃபெவிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பென்னும் ரெடி ஆச்சு, பனியும் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இதை பனி பெண்ணாக மாற்றணும். அதுக்கு நம்ம பனியை கண்டிப்பாக ஒட்டியே ஆகணும். அதனால் நான் ஹார்ட்லுகன் மட்டும் இது மட்டும் ஒட்டி காட்டுறேன் ஹார்ட்லுகனில். ஸோ இப்போ பனியை சென்டராக கரெக்டாக சென்டராக பார்த்து ஒட்டிக்குங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டேன். இப்போ ஒட்டினோடனே நம்மளோட சூப்பரான ஈஸியான பனி பென் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி காட்டுற பாருங்கள். நீங்களும் யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி பென் செஞ்சு ஏதாச்சும் ட்ரா பண்ணி காட்டுங்க. கண்டிப்பாக லைக்ஸ் ஷேர் சப்ஸ்கிரைபர் கிடைக்கும். இன்னும் வீடியோ முடியல, இதை நான் வந்து உங்களுக்கு ஒரு டைரியில் எழுதி காட்ட போகிறேன். ஓகேவா, நம்ம வந்து ஒரு டைரியில் எழுதிடலாம். ஸோ என்ன எழுதலாம், நம்ம சேனல் மாதிரி எழுதலாமா? ஓகே, நம்ம இதோட வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ லைக்னு எழுதியிருக்க பார்த்தீங்களா? ஓகே, ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் எழுதலாம், அவ்வளோ டைம் கிடைக்கல. ஓகே, இவ்வளோட என் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் த பெல் ஐக்கன் பில் டு கெட் மை ஆல் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.